Hi friends, welcome to Israel. இன்னைக்கு நம்ம ஒரு பெஸ்ட்டான மாடலினுடைய ஏசி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். எனக்கு ஒரு 10 வருஷம் லைஃப் பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, செலவு ஏசி மாட்டணுமா அதுக்கப்புறம் எந்த ஒரு செலவும் வைக்கக்கூடாது, பக்கா குவாலிட்டி இருக்கணும், பக்கா அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா இந்த ஏசி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிட்சுபிஷி எலக்ட்ரிக்கலில் ஜிகே சீரிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எம்எஸ்ஜிகே விஏ 0.75, 110, 1.5, 210, இந்த மாதிரி 4 இதில் கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரூம் எந்த சைஸாக இருந்தாலும் இந்த மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட் அண்டு லாங் ஏர் ஃப்ளோ, அதாவது உங்கள் ரூம் வந்து ஒரு ஹாலில் போடுறீங்க அந்த இடத்துக்கு எனக்கு வந்து ஃபுல்லாக ஏர் த்ரோ இருக்கணும், ரூம் ஃபுல்லாக ஏர் த்ரோ கவர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது லாங் ஏரும் கிடைக்கும், அதே நேரத்தில் வைடாகவும் கிடைக்கிறதுனால எல்லா பக்கமும் ஏர் த்ரோ கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கினுடைய ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டு ஸ்விங்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு ரூமில் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் ஏரை வந்து செட் பண்ண முடியும். இதில் வந்து நானோ பிளாட்டினம் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஏசியில் எந்த அளவுக்கு ஃபில்ட்ரேஷன் இருக்குமோ அதை விட அக்யூரேட் ஃபில்ட்ரேஷன் இருக்கும் ஏர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இதிலிருந்து வர ஏர் வந்து ஒரு ஏர் பியூரிஃபையருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி அலர்ஜி என்சைம் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து ஒருத்தவங்களுக்கு ஏசி ஆன் பண்ணால் அலர்ஜி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த ஏசி பெஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து பிஎல்டிசி டிசி மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நாய்ஸ் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா ஏசி ஓடிட்டுருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இதனுடைய நாய்ஸ் ரொம்ப கம்மியாக தெரியணும். அடுத்து எக்னோ கூல், எக்னோ கூல்னால உங்களுக்கு பவர் ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கும். நார்மலாக ஒரு ஏசி எவ்வளோ எடுத்துக்கோ அதை விட இது வந்து இந்த மோடில் வந்து பவர் கம்மியாக எடுத்துக்கும். அடுத்து பவர்ஃபுல் கூல், பவர்ஃபுல் கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமீடியட்டான கூல் அதிகமாக வேணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். பவர்ஃபுல் மோடை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த பவர்ஃபுல் மோட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜி சேவ் கிடைக்காது, பவர் அதிகமாக எடுத்துக்கும், கரண்ட் பில் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ எமர்ஜென்சியாக தேவைப்படும் போது இது யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 410A கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் நமக்கு ஃப்யூச்சரில் கேஸ் வந்து அவைலபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். 410 R32 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேமபிள் கொஞ்சம் கம்மி, அதனால் இது நமக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது 100% காப்பர். காப்பர்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க க்ரூடு காப்பர் பைப் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் ஹீட் எக்ஸ்சேஞ்சினுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஏசியினுடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் காப்பர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லைஃப் டைம் அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒரு 10 வருஷம் 8 வருஷம் அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு லீக் ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் 100 ரூபாயில் நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஆன்டி ரெஸ்ட் கோட்டிங், இந்த ஆன்டி ரெஸ்ட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுடோர் யூனிட் கொடுக்குறாங்க, அதனால் இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு கண்டிப்பாக ரஸ்ட் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கையே இருக்கலாம். இந்த ஆன்டி ரெஸ்ட் கோட்டிங் போட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அல்லது பார்த்தீங்கன்னா நொயல் ஆறு அந்த மாதிரி கெமிக்கல் இது பண்ணுறவங்களுக்கு கெமிக்கல் சைடு இருக்கிறவங்களுக்குமே போட்டால் கூட உங்களுக்கு இதில் லீக்கேஜும் அல்லது துருப்பொடிக்கிறக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் 2020 வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷியில் 5 இயர்ஸ் பிசிபி வாரண்டி கொடுக்கறதுனால ஈவன் நான்கு கூட பிசிபி வாரண்டி 5 இயர்ஸ் கொடுக்கறதுனால இது நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து இதனுடைய நெகட்டிவ் பார்க்கலாம். இதனுடைய நெகட்டிவ் அப்படின்னா இதில் டிஸ்பிளே வராது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டில் மட்டும்தான் நீங்கள் டெம்பரேச்சர் எவ்வளோ வருது எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் நம்ம பார்க்க முடியும். அடுத்த நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இது காப்பர் பைப் கிட்டு, மற்ற எல்லா பிராண்டுமே பார்த்திங்கன்னா 10 ஃபீட் காப்பர் பைப் கிட்டு கொடுக்குறாங்க, ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா மிட்சுபிஷியில் காப்பர் பைப் கிட்டு கொடுக்கறதில்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.